நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ராபர்ட் புரூஸ் போட்டியிடுகிறார். நெல்லை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நான்குடேரி மற்றும் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி இந்தியா கூட்டணி கட்சி செயல் வீரர்கள் கூட்டம் வள்ளியூரில் நடந்தது. கூட்டத்திற்கு நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் தலைமை வகித்தார். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழக அமைச்சர் தங்கம் தென்னரசு, காங்கிரஸ் கட்சியின் தமிழக முன்னாள் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான கே வி தங்கபாலு, அகில இந்திய செயலாளர் வல்லப பிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டு வரும் பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் எவ்வாறு செயலாற்றி வெற்றியை பெற வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினர். மத்திய அரசு தமிழகத்திற்கு ஒரே ஒரு திட்டம் தான் கொண்டு வந்தது, அது மதுரையில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை. ஆனால் அந்த திட்டம் வந்ததா? வரவில்லை. ஆனால் வந்தது ஒரே ஒரு செங்கல் மட்டும்தான் வந்தது. கச்சத்தீவு குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாத மத்திய அரசு தற்பொழுது தேர்தல் நேரத்தில் தான் கச்சத்தீவை குறித்து பேசி வருகிறது. நம்மை வஞ்சிக்கின்ற அரசாக மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. ஜிஎஸ்டி மூலம் மத்திய அரசு தமிழகத்திற்கு 20,000 கோடி ரூபாய்க்கு மேல் வரவேண்டியுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகையாக மத்திய அரசு 1 ரூபாய் கூட வழங்கவில்லை. தமிழக அரசு சார்பில் வெள்ள நிவாரணமாக 30,000 கோடி ரூபாய் வழங்க கோரிக்கை விடுத்தும் ஒரு சல்லி காசு கூட கொடுக்கவில்லை. மத்திய அரசுக்கு இறுதி மணி அடிக்க மக்கள் தயாராகிவிட்டார்கள். ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே நாட்டின் பெயர், ஒரே அரசாட்சி என்று எல்லாம் ஒரே கலாச்சாரத்தில் திகழ விரும்புகிறார்கள். நாட்டு மக்கள் மடிந்து போய் வெள்ளத்திலே தங்களுடைய ஊட்டம் என இழந்து நெடுத்திருவில் நிற்கின்ற போது என்ன ஏது என்று ஒரு எட்டு கூட வந்து உங்களை எல்லாம் பார்க்காத ஒரு பிரதமர் இன்றைக்கு தேர்தல் வந்தவுடன் ஒரு மாதத்திற்கு 10 முறை 3 நாட்களுக்கு 1 முறை தமிழ்நாட்டுக்கு வருகிறார் என்று சொன்னால் அதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய சூழ்ச்சி அதனுடைய வகையை புரிந்து கொண்டவராக தமிழ் சமுதாயம் விழிப்பு பெற வேண்டும் என்பதற்காக நான் எடுத்து சொல்கிறேன். எப்போது ஒன்றியத்துடைய அமைச்சர்கள் எல்லாம் வந்து பார்த்தார்கள், ஒன்றிய குழுவிலிருந்து வந்து பார்த்தார்கள், நானே பலரை அழைத்து சென்றிருக்கிறேன். எங்களுக்கு சேர வேண்டிய 30,000 கோடியை கொடுங்கள் என்று கேட்டோம். 30,000 என்ன, 3,000 கொடுங்கள் கேட்டோம். 300 கொடுங்கள் என்று கேட்டோம். 3 கோடியாவது கொடுங்கள் என்று கேட்டோம். உங்களுக்கு சல்லி பைசா கொடுக்க முடியாது என்ற எங்கள் உரிமைகளை நீங்கள் பறித்திருக்கிறீர்களே. பிஜேபியினுடைய ஆட்சிகளுக்கு அமர்ந்து சொல்வதை நான் கேட்கிறேன். உங்களுக்கான இறுதி மணி, உங்கள் ஆட்சியினுடைய இறுதி மணி அடிக்கக்கூடிய காலங்கள் மக்கள் எங்களுக்கு